ஹலோ, வெல்கம் டு ஜிராம் டிஎன்பிஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்கறது என்னென்னா, 11th புக் பேக் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அரசியல் அறிவியலுக்கான தமிழ் மீடியம் 11th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 1 தொகுதி 1 புக் பேக் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உடனுக்குடன் எங்களுடைய அப்டேட் உங்களை வந்து சேரும். நன்றி. ஸோ இதில் இருக்க மொத்த லெசன்ஸ் பார்த்தீங்கன்னா 7 லெசன்ஸ் இருக்குது. இந்த 7 லெசனுக்கான புக் பேக் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான லெசன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. ஒவ்வொரு லெசன்லேயும் சில டாபிக்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். ஸோ இதில் எல்லா லெசனுமே ஓரளவுக்கு கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் லெசனுக்கான புக் பேக் கொஷின்ஸை பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட் லெசனுக்கான புக் பேக் கொஷின்ஸ். பாலிட்டிக்ஸ் என்ற வார்த்தை போலீஸ் சொல்லிலிருந்து வந்தது. இந்த போலீஸ் என்ற சொல்லின் பொருள் வந்து நகர அரசு. அரசியல் என்பது யார் எதனை எப்போது எப்படி பெறுகிறார்கள் என்ற அரசியலின் மைய கருத்தினை கூறியவர் ஹெரால்ட் லாஸ்வெல். டேவிட் ஈஸ்டின் கருத்துப்படி அரசியல் என்பது விழுமியங்களை அதிகாரப்பூர்வமாக பங்கீடு செய்வதாகும். இந்திய அரசியலில் மிக பழமையான அரசியல் சிந்தனையாளர் என யாரை கூறலாம்? கௌடல்யார், திருவள்ளுவர். சட்ட அங்கீகாரம் என்ற சொல் எந்த கருத்தாக்கத்துடன் தொடர்புடையது? வலிமை மற்றும் அதிகாரம். அதிகாரம் அதிகாரத்தை ஈன்றெடுக்கிறது என்று அதுவே குடியினவாதத்தின் மைய கருத்தாக விளங்குகிறது என கூறியவர் வந்து ராபர்ட் மிச்சே. அரசியல் அறிவியலின் தந்தை வந்து அரிஸ்டாட்டில். மனிதன் இயற்கையில் ஒரு அரசியல் விலங்கு என கூறியவர் வந்து அரிஸ்டாட்டில். அரசியல் அறிவியலை மதம் சார்ந்த அணுகுமுறையிலிருந்து செயலறிவிலான கூர்நோக்கத்துடன் கூடிய மதசார்பற்ற பார்வைக்கு மாற்றியவர் யார்னா நிக்கோலோ மாக்கியவெல்லி. வரலாறு என்பது கடந்த கால அரசியல் என்றும் அரசியல் என்பது நிகழ்கால வரலாறு என்றும் கூறியவர் வந்து ஃப்ரீமேன். ஃபஸ்ட் லெசனுக்கான புக் பேக் கொஷின்ஸ் பார்த்தோம். அடுத்து செகண்ட் லெசன் அரசுக்கான புக் பேக் கொஷின்ஸ் பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலும் தெரிந்து கொள்ளும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. அதெல்லாம் கூட கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குரூப் 1. ஸோ இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. அரசு என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்திய அரசியல் அறிஞர் யார்? நிக்கோலோ மாக்கியவெல்லி. லெவியத்தான் என்ற நூலை எழுதியவர் யார்? ஹாப்ஸ். கீழ்வருபவைகளில் எது அரசியலில் உள்ள குடிமக்களின் தகுதியை நிர்ணயிக்கும் முக்கிய காரணியாக கருதப்படுகிறது? நிலப்பரப்பு. கீழ்வருபவர்களில் எது அரசின் அதிகாரத்துவத்தை கட்டுப்படுத்தும் அதிகாரமாக கருதப்படுகிறது? அரசமைப்பு. அடுத்து 5வது, நிலப்பரப்பின் மீதான இறையாண்மை அல்லது அரசின் இறையாண்மை என்பது அதன் எல்லைக்குட்பட்ட பகுதி அனைத்திற்கும் வெளிநாடுகளின் கட்டுப்பாட்டிலிருந்து முழுமையான சுதந்திரம் அடைவதே என்பது நவீன அரசுகளின் வாழ்வின் அடிப்படை கொள்கையாகும் என கூறியவர் வந்து எலியாட். இந்த மாதிரி 1-2 கொஸ்டினை வந்து இந்த ஃபாரின்ல இருந்து சொன்னவங்களை வந்து கேட்டு விட்டுறாங்க. இந்த குரூப் 1லேயோ குரூப் 2லேயோ கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்துடுது. அதுவும் புக் பேக்காக தான் இருக்கும். நம்ம வந்து புக் பேக் படிக்காமல் போயிட்டோம்னா இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் வந்து தப்பு பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு மார்க்குமே வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாமே படிச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து, கீழ்கண்டவர்களில் நவீன இறையாண்மை கோட்பாட்டின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்னா ஜீன் போடின். கீழ் வருபவைகளில் நவீன அரசின் பணிகளை சார்ந்தது அல்ல அப்படிங்கிறது வந்து மத கடமைகள். தமிழக அரசாங்கத்தின் எந்த தலைசிறந்த திட்டம் இந்தியாவின் பிற மாநிலங்களின் பின்பற்றப்படுகிறது? மதிய உணவு திட்டம். இந்திய அரசமில் மக்கள் நல அரசு பற்றி சிந்தனைகளை உள்ளடக்கிய பகுதி வந்து பார்த்திங்கன்னா பகுதி 4, நெறிமுறை கோட்பாடுகள் பகுதி 4. அதுதான் வந்து இந்த எல்லாத்தையும் சொன்னது. அடுத்து, அரசியல் அறிவியலின் அடிப்படை கருத்தாக்கங்கள் பகுதி 1. இந்த லெசனில் வந்து பார்த்திங்கன்னா இறையாண்மை அந்த
முன்னுரையில் இருக்க அந்த ஐந்து இதை பற்றியும் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அது எங்கேருந்து வந்துச்சு, எதுலேருந்து ஆர்ஜின் ஆச்சு, இந்த மாதிரி. இறையாண்மையின் தந்தை என கூறப்படுபவர் யார்? போடின். ஒருமைவாத இறையாண்மை கோட்பாட்டை எடுத்துரைத்தவர் வந்து ஆஸ்டின். மக்களாட்சியில் இறையாண்மையின் உறைவிடமாக இருப்பது வந்து அரசாங்கம். நான் தான் அரசு என கூறியவர் வந்து லூயிஸ் ஃபோர்டீன். இரட்டை குடியுரிமை காணப்படும் நாடு வந்து அமெரிக்கா. அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷனில் அமெரிக்கா. இறையாண்மை என்பது பொது விருப்பத்தை உறைவிடமாக கொண்டதாகும் என கூறியவர் வந்து ரூசோ. சுதந்திரம் என்ற நூலை எழுதியவர் வந்து ஜேஎஸ் மில். சட்டத்தின் ஆட்சி என்பதன் முக்கிய நோக்கம் வந்து உறுதிப்படுத்துவது என்னவெனில், பத்திரிகை சுதந்திரம், குடிமக்களின் சுதந்திரம், சுதந்திரமான நீதித்துறை. ஸோ இதுக்கு வந்து டி ஆப்ஷன், மேற்கூறிய அனைத்தும். இந்திய அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகள் பெறப்பட்ட நாடு வந்து அமெரிக்கா. மதம் என்பது போதைப் பொருள் என கூறியவர் யாருன்னா மார்க்ஸ். மூலதனம் என்ற நூலை எழுதியவர் வந்து மார்க்ஸ் தான். இதை தான் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, அது என்ன, இந்த ஃபாரஸ்ட் எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா தாஸ் கேபிட்டல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தாஸ் கேபிட்டல்னாலும் மூலதனம்னாலும் ஒன்று தான். ஆனால் வந்து அவங்க தமிழ்லேயும் தாஸ் கேபிட்டல் அப்படின்னு கேட்டதுனால தான் வந்து நிறைய பேர் இதுக்கு என்ன அப்படின்னு யோசித்தாங்க. ஸோ ஆனால் வந்து மார்க்ஸ் தான் ஆன்சர். அடுத்தது, எந்த உரிமை ஒருவர் தன்னுடைய கருத்தினை பொது வெளியில் தெரிவிக்க வழிவகை செய்கிறது? சுதந்திரமாக வெளிப்படுத்தும் உரிமை, வாழும் உரிமை, சுதந்திரம் மற்றும் சமத்துவம் ஆகியவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குடிமையியல் உரிமைகள். உரிமைகளை பாதுகாத்து ஆதரிப்பதற்கான பன்னாட்டு மற்றும் தேசிய சட்டங்கள் மற்றும் உடன்படிக்கைகள் என்பவை மனித உரிமைகள். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழு யாருடைய தலைமையின் கீழ் அமைக்கப்பட்டது? B.R. அம்பேத்கர். சுதந்திரம் மற்றும் சமத்துவம் என்ற இரண்டு உரிமைகள் கண்டிப்பாக தேவைப்படும் ஆட்சி முறை வந்து மக்களாட்சி. நாட்டின் பாதுகாப்பு கருதி ஒருவரை தடுப்பு காவலில் வைப்பது வந்து தடுப்பு காவல். உச்சநீதிமன்றத்தின் மூலம் குடிமக்களுக்கு அரசியலமைப்பு சட்ட பரிகாரம் பெறுவதற்கான எந்த உறுப்பு வழிவகை செய்கிறது? 32. அனைவருக்கும் பொதுவான குடிமையியல் சிவில் சட்டம் என்பது எதன் மூலமாக அடையாளம் காண்கிறோம்? அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள். ஓகே, இந்த லெசன்கான புக் பேக் கொஷின்ஸ் பார்த்தோம். அரசியல் அறிவியல் அடிப்படை கோட்பாடுகள்.